ஸ்டாலின் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன வந்து அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்வது இருக்குது இல்லையா? அதுவும் குறிப்பாக பிரேமலதா விமர்சனம் செய்வதற்குல்ல, அது கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிவது மாதிரி அது. அது பிரேமலதா அறியாமையில் இருக்காங்களா, இல்லை வேலூன் பேசுகிறாங்களா, இல்லை தரம் தாழ்ந்து ஒரு மூன்றாந்திர பேச்சாளர் மாதிரி மாறிட்டாங்களா? தேமுதிக இந்த கட்சியை முதல்ல நீங்கள் வளர்த்தேடுங்க, முதல்ல உங்கள் அதை குடும்ப கட்சியாக வச்சுருக்கீங்க, அந்த குடும்ப கட்சியை முதல்ல வந்து வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்குமான கட்சியாக மாற்றுங்க. துணை முதல்வர்கள் வந்து உதயநிதியை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக தரப்பில், ஆனால் இவங்க வந்து துரைமுருகன் போன்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு பேச்சை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இல்லைங்க, அது வந்து இன்னொரு கட்சியோட விஷயங்கிறது. உங்களுக்கு என்ன வந்தது, உங்கள் கட்சியில் நான் சொல்வேன், ஏங்க நீங்கள் பொதுச் செயலராக இருக்கீங்க, பாரசாதி எத்தனை நாளாக கட்சியில் இருக்காரு, அவருக்கு பொதுச் செயலராக கொடுங்க, நீங்கள் பொதுச் செயலராக இருக்கீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஏன் வலிமை இழந்திருக்கீங்கன்னா, போன பார்லிமெண்ட் தேர்தலில் 7 இடத்துல டெபாசிட் இழந்தீங்கன்றது உண்மை. சவுத்தில் 1.5 கோடி ஓட்டு வாங்க இருக்கிற இடத்துல வெறும் 12 லட்சம் ஓட்டு தான் வாங்கினது உண்மை. டெல்டாவில் 1 கோடி ஓட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்கின ஓட்டு 13 லட்சம்ன்றது உண்மை. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் தோத்தீங்கன்றது உண்மை. இந்த மத்தியில் மட்டும் வடக்கு மண்டலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பாமக ஆதரவாளர்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, 10.5 கொடுத்ததுனால. அதுதான் விஷயம். அதிமுக இங்கிற கட்சி பாஜகவோட எப்போ சேரும் சேராதுன்னு யாருக்கும் தெரியாது. அது திருமாவளவருக்கும் காங்கிரஸுக்கும் வந்து அதிமுகவை பற்றின ஒரு சந்தேகத்தை எப்பவும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக பார்க்குறோம். உதயநிதிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவர் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கட்சியை பற்றி ஒரு முழு கண்ட்ரோல் எடுக்கணும்ல 234 தொகுதியிலையும். அதுக்காக தான் முன்னாடியே போட்டு இந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து பிரசாந்த் கிஷோர் மூலமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தொகுதி வாரியாக கூப்பிட்டு எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தோத்தாங்கன்றது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசுக்கு எதிராக சமீபத்தில் தேமுதிக அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் சுதீஷ் போன்றவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. தேமுதிக உறுப்பினர்கள்லாம் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசை விமர்சனம் செஞ்சுதாங்க. அது இயல்பாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிற ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டாலும், குறிப்பிட்ட தனிநபரை விமர்சனம் செய்வது போல் முதலமைச்சர் அவர்களை கொஞ்சம் விமர்சனம் செய்தது கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அவருடைய உடல்நிலையை குறித்து அவர்கள் பேசியது, அமெரிக்கா போக போகிற விஷயத்தை பற்றி பேசியது, அப்புறம் அவர் வந்து வேஷ்டி சட்டை கட்டாமல் பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அவரோட உடல்நிலையை மறைக்கிறாரு, அவர் கை ஆடுறதெல்லாம் மறைக்கிறாரு, பாக்கெட்டுக்குள்ளார கை விட்டுக்கிறாருன்னு போன்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. இது எதிர்க்கட்சி அரசியலை தாண்டி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது, ஒரு தனிநபர் விமர்சனம், முதலமைச்சரை விமர்சனம் அப்படின்றது, இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக பிரேமலதாட்டேருந்து இது மாதிரியான ஒரு தரமற்ற ஒரு விமர்சனத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அரசியலில் வந்து ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை விமர்சிக்கலாம், அதெல்லாம் வந்து கொள்கை அடிப்படையில் விமர்சிக்கலாம், கருத்துக்கள் அடிப்படையில் விமர்சிக்கலாம், செயல்பாடுகள் அடிப்படையில் விமர்சிக்கலாம், எல்லாத்துலேயும் விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு தலைவரின் உடல்நிலை குறித்து விமர்சிக்கிறது இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக ஒரு நாகரிகமான ஒரு செயலே கிடையாது ஆக்சுவலாக. திமுக என்கிற ஒரு பெரிய கட்சியின் தலைவர், அவருக்கு வயசு 70 மேலே ஆயிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு 70 மேலே இருக்கிறவங்களுக்கு பலவிதமான உபாதைகள், இப்போ 40, 45, 50 வயசுலேயே பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அவர்கள் வெளியில் காட்டாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பல தலைவர்கள் இன்றைக்கி இருக்காங்க, எல்லோருக்கும் உடல்நலம் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும், அதோடு தான் அவங்க கேரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன வந்து அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்வது இருக்குது இல்லையா? அதுவும் குறிப்பாக பிரேமலதா விமர்சனம் செய்வதற்குல்ல, அது கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிவது மாதிரி அது. எதனால் பிரேமலதாவுக்கு மட்டும் அந்த நிபந்தனை? ஏன்னா விஜயகாந்த் குழந்தை செல்லாது அவ்வளோ நாள் இருந்தார். ஆமாம். யாராவது திமுகலேருந்து அவரோட உடல்நிலையை பற்றி விமர்சனம் பண்ணாங்களா? இது அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்களா? இவன் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போதே அப்போ வந்து என்ன கருணாநிதி என்ன சொன்னார்னா, எங்களை தேர்ந்தெடுக்க நாங்கள் மீண்டும் அவர் வந்து ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துட்றோம் ஒப்படைக்கிறோம்னா, அந்த அடிப்படையில் கூட அவ்வளோ தூரம் பேசினார் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு அவங்க வச்சுட்டு பேசினாங்க. ஆனால் அதிமுக சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவரை வந்து விமர்சனம் பண்ணாங்க எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது மறுக்கிறதுக்கு இல்லை, ஒன்று ரெண்டு பேர் கீழே பேசியிருக்கலாம். ஆனால் அடிப்படையில் என்ன விஷயம்னா, ஒரு தலைவரோட உடல்நிலையை வந்து விமர்சிப்பது என்பது சரியான இது கிடையாது. விஜயகாந்த் வந்து உடல்நலம் இல்லாமல் பல வருடங்கள் இருந்தார் ஆக்சுவலாக. ஒரு 2016 தேர்தலுக்கு அப்புறமே வந்து அவர் பெரிய அளவுக்கு உடல்நிலையோடு இருந்தான்னு சொல்ல முடியாது. 19, 21 தேர்தலெலாம் கொஞ்சம் உடல்நிலை மோசமானதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 21 அப்புறம் ரொம்ப மோசமானதை நம்ம பார்த்தோம். அவர் உண்மையிலேயே அவர் தான் செயல்படுறாரா, கட்சியை அவர் தான் நடத்துகிறாரான்ற கேள்விகள்லாம் எழுந்தது. அந்த ஃபேமிலி தான் கட்சியை நடத்துதா, பிரேமலதா தான் கட்சியை நடத்துகிறாங்களா,
ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே பல பேர் அதுலேருந்து வெளியிலலாம் போனவங்கலாம் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா கட்சியை வந்து அவருக்கு உடல்நிலை தெரியல, கட்சியை பிரேமலதா தான் நடத்துகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ கட்சியும் தனது செல்வாக்கை இழந்தது 2010 பத்து பர்சன்ட் ஓட்லேருந்து, அது இப்போ கடைசியில் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2.59% ஓட்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அஞ்சு இடத்துல போட்டி போட்டிங்க, நீங்கள் தோத்திங்க ஆக்சுவலாக. உங்களை விட 10 மடங்கு அதிகமான ஓட்டை வச்சுருக்கிறது திமுக. அந்த திமுகவுடைய தலைவரை பார்த்து நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக என்ன வேணால் விமர்சிங்க. இப்போ கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை பற்றி பேசுகிறாங்க, படுகொலைகள் நிறையா நடக்குது தமிழ்நாட்டில்னு பேசுகிறாங்க, மின்சார கட்டணம் உயர்வை பற்றி நிறைய பேசுகிறாங்க, காவேரி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசப்படலாம், அதெல்லாம் நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து உங்கள் கட்சியோடைய பொதுச் செயலாளராக இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கான உங்களுக்கு உரிமை உண்டு, எதிர்கட்சியை விமர்சிக்கிறதுக்கான உரிமை உண்டு. ஆனால் ஒரு தலைவர் வந்து அவர் வந்து என்ன அடையாளம், முதல்வருக்கு என்ன அடையாளம், வேட்டி சட்டை அடையாளம், எந்த ரூலில் எழுதி வச்சுருக்காங்க முதல்வர் வேட்டி சட்டை தான் போடணுன்ட்டு? இதுவரை இந்தியாவில் எல்லா முதல்வர்களும் அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி தான் இருந்தாங்களா? பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை விதமான ட்ரெஸ் போட்டு வர்றாரு, எத்தனை விதமான ட்ரெஸ் போட்டு வர்றாரு அவர்? முதல்வர் வந்து கட்சி நிகழ்ச்சியில் வேஷ்டி கட்டிட்டு போகலாம், வேறு நிகழ்ச்சியில் வந்து பேண்ட் இட்டு போட்டு வரலாம், பேண்ட் வந்து அவருக்கு சில போது கன்வீனியண்ட்டாக இருக்கலாம், சில போது வந்து வேஷ்டி வந்து இடுப்பில் நிற்காத இருக்கலாம், அது மாதிரி விஷயங்கள்லாம் பலது இருக்குது. அதனால் வந்து எதுக்கு வீணாக ரொம்ப பேண்ட்டு போட்டால் சௌரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். முதல்ல பருதியில் எழுதி இறந்து போனவர் சொன்னார் எங்கிட்ட, 2001 அசம்பிளியில் அவருடைய வேஷ்டியை வந்து உருவத்துக்கு ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து பேண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டார், பேண்ட்டே தான் கடைசி வரையும் போட்டிருந்தார். ஆக ஏதோ ஒரு காரணத்தினால பேண்ட்டு போடுறாங்க. பேண்ட் போடுறவங்களாம் முதல்வர்ன்றவர் வந்து வேஷ்டி கட்டிட்டு தான் இருக்கணும், வேஷ்டி சட்டை போட்டுட்டு தான் இருக்கணும், பிரேமலதா ஏதாவது ரூல் காமிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அது பிரேமலதா அறியாமையில் இருக்காங்களா, இல்லை வேணும்னு பேசுகிறாங்களா, இல்லை தரம் தாழ்ந்து ஒரு மூன்றாந்திர பேச்சாளர் மாதிரி மாறிட்டாங்களா? தேமுதிக இந்த கட்சியை முதல்ல நீங்கள் வளர்த்தேடுங்க, முதல்ல உங்கள் அதை குடும்ப கட்சியாக வச்சுருக்கீங்க, அந்த குடும்ப கட்சியை முதல்ல வந்து வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்குமான கட்சியாக மாற்றுங்க. அது மாற்றினா தான் பெட்டர். உடனே திமுகவை பற்றியே கேட்பாங்க அவங்க, நம்ம திமுகவுக்கும் அதே தான் சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கட்சிக்காரங்க ஏற்றுந்தா ஓகே, உங்கள் கட்சிக்காரங்க ஏற்றுந்தா ஓகே, பிரச்சனை வந்து இல்லை. நீங்கள் ஆனால் இது மாதிரிலாம் விமர்சனம் பண்ணும்போது உங்களை இது மாதிரிலாம் திருப்பி கேட்க வேண்டிய அவசியம் வருது நமக்கு ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் வந்து ஒரு முதல்வர் வந்து எப்படி இருக்கார், அவர் வெஷ்டி சட்டை தான் போடணும், அவர் வந்து பேண்ட்டு போட்டணும், வந்து அவர் கையெல்லாம் ஆடுது, ஷிஃப்டிங் ஆகுது, அதனால தான் வந்து பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டுருக்காரு, இதெல்லாம் வந்து டூ மச்சாக இல்லை ஒரு பர்சனலாக. அதாவது இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் ஒரு முதல்வரை பற்றி வைக்கிறது வந்து நிச்சயமாக வந்து பிரேமலதா போன்றவர்களுக்கு வந்து அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள, அவர்கள் இந்த மாதிரி செய்வது என்பது அது நாகரீகமான ஒரு நடைமுறைக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஜெயலலிதா அவர்கள் அவருடைய மறைந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி குடிகாரன் என்று பேசினார் ஆக்சுவலாக. அவர் உடனே திருப்பி ஒரு பதிலடி கொடுத்தா வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அது மாதிரி வந்து ஏடிஎம்கேயில் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பேசியிருக்காங்க விஜயகாந்தை பற்றி. திமுகலேருந்து விஜயகாந்த் வந்து திமுக மேலே பெரிய மரியாதை வச்சிருந்தார், கலைஞர் மேலே பெரிய மரியாதை வச்சிருந்தார். 2014 கூட்டணியில் சேர வேண்டியவர் சேரலை, அது வேறு விஷயம். அவர் தனியாக போய் பிஜேபி வைகோடெல்லாம் சேர்ந்து அணி அமைச்சார்ன்றது வேறு விஷயம். அதுக்குன்னு தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுகிற அளவுக்குலாம் போல, விஜயகாந்த் எப்படி இருக்கார் அவருக்கு உடல்நிலை தெரியல. ஆனால் மற்ற வேறு பல கட்சிகளிலிருந்து அவரை பற்றின விஜயகாந்தை பற்றின விமர்சனம் என்ன வந்தது, அவர் வந்து கட்சியை நடத்துறதுக்கு முடியல, அவர் உடல்நிலை சரியில்லை, எல்லாம் பிரேமலதா தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கடுமையான விமர்சனமாக பார்க்குறீங்களா? இது கடுமையான விமர்சனமாக பார்க்குறேன். ஒரு தனிப்பட்ட நபரை வந்து அது மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க ஆக்சுவலாக. ஒரு தலைவர் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவரும் எடுத்துக்கோங்க, எல்லா முதல்வரும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கா? ஒரு அக்கறையில் சொன்னாங்களோ இல்லை எல்லாருக்கும் இல்லை இல்லை வேஷ்டி சட்டை முதல்லன்னா எப்படி இருக்கணும், ஒரு வேஷ்டி சட்டை போட்டுருக்கணும்னா எங்கே எந்த ரூலில் போட்டிருக்கு வேஷ்டி சட்டை போட்டுருக்கணும்ன்ட்டு, அப்புறம் அவருக்கு பேண்ட்டு போடுறது எது காரணம்னா கை நடுங்கிறது வந்து மறைக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சாக பர்சனலாக இறங்கி பேசுறது. தமிழ்நாட்டு அரசியலில் பிரேமலதா வந்து இன்னும் ரொம்ப கீழ்மட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இல்லை ஒரு வலுவான எதிர்ப்பு ஏதாவது பதிவு பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சம்பவம், வலுவான எதிர்ப்பை நீங்கள் கொள்கை ரீதியாக பதிவு பண்ணணும், சட்டம் ஒழுங்கு பற்றின பிரச்சனையில் பதிவு பண்ணணும், மின்சார கட்டண விஷயத்தில் பதிவு பண்ணணும், திமுகவோட செயல்பாடுகள் முதல்வரோட செயல்பாடுகள் குறித்து பதிவு பண்ணுவதை தவிர அவருடைய தனிப்பட்ட உடல்நிலை அதனால் ஏற்படுற அவர் பாதிப்பில் இருக்கும்போது நீங்கள் அவர் அவருக்கு என்ன உடல்நிலை ஏது உடல்நிலை யாருக்கா அது அஃபிஷியலாக தெரியுமா? தெரியாது. எல்லாமே வதந்திகள் தான், பலவிதமான வதந்திகள் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு கை நடுங்குது அதனால தான் பேக்கெட்டில் கை விட்டுருக்காரு அப்படின்னா உங்களுடைய வேறு பல செயல்பாடுகளை பற்றி மக்களை விமர்சிப்பாங்கல்ல. நீங்கள் வந்து இப்போ தான் உங்கள் கணவர் இறந்து போயிருக்காரு, அவர் வந்து மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கின ஒரு சிறுவாலையும் ஒரு நல்ல ஒரு உதவுற மனப்பான்மையோட நல்ல பேர் வாங்கினவர். கிட்டத்தட்ட வந்து அவர் இருக்கிறவரையே வந்து அந்த கட்சிக்காரங்க ஒரு பிடி போட இருந்தாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது உங்கள் கட்சி வந்து ஒரு சரிவை சந்தித்தது. இப்போ கிட்டத்தட்ட சரிவில் தான் இருக்காது, மேலே வரலை. இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நாகரீகமான ஒரு கருத்துக்கள் ஒரு விமர்சனங்களை நீங்கள் வைக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை விட்டுட்டு நீங்கள் திமுக பற்றி விமர்சிக்காமல், திமுக அரசை பற்றி விமர்சிக்காமல், திமுக தலைவருடைய அந்த உடல்நிலையை பற்றி விமர்சிக்கிற விஷயம் இருக்குல்ல,
அது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலை வந்து ரொம்ப மேலும் வந்து சீரழிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பிரேமலதா வைத்திருக்கக்கூடாது. அவர் வைத்து விட்டு ஒரு மூன்றாந்தர ஒரு பேச்சாளர் மாதிரி அவர் நடந்துட்டுருக்காரு தான் என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் துணை முதல்வர் பதவி பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. அதை வந்து முதல்வருக்கு வந்து பணிச்சுமை இது பண்ணணும், துணை முதல்வர்கள் வந்து துரைமுருகன் போன்ற சீனியர்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது எதனால் சொல்லியிருந்தாங்க? துணை முதல்வர்கள் வந்து உதயநிதியை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக தரப்பில், ஆனால் இவங்க வந்து துரைமுருகன் போன்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு பேச்சை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இல்லைங்க, அது வந்து இன்னொரு கட்சியோட விஷயங்கிறது. உங்களுக்கு என்ன வந்தது, உங்கள் கட்சியில் நான் சொல்வேன், ஏங்க நீங்கள் பொதுச் செயலராக இருக்கீங்க, பாரசாதி எத்தனை நாளாக கட்சியில் இருக்கார், அவருக்கு பொதுச் செயலராக கொடுங்கள், நீங்கள் பொதுச் செயலராக இருக்கீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கணும்னு பல பேர் சொல்றாங்க. ஸ்டாலின் யோசிச்சுட்டு இருக்காரு எந்த சமயத்துல ஆக்கலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நடுவில் யாரோ ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க துரைமுருகன்ட்ட, உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் அப்படின்னாரு. யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து ஒரு குட்டையில் வந்து கள்ள தூக்கி போடுற விஷயம். ஆக்சுவலாக அவர் வந்து கேட்டாரா, அவர் கொடுக்கணுன்றது தெரியும், அவர் ஒரு சீனியர் தலைவர் தெரியும். திமுகலேயே இன்னொரு விதமான பிரச்சனையும் இருக்குது, வயதானவங்கள்லாம் எடுத்துகிட்டு புதிய இளைஞர்களை போடுங்கன்னு இருக்குது. அதில் துரைமுருகன் ஒருத்தராக இருக்கார், எடுக்க வேண்டியவங்கள அதில் இருக்க துரைமுருகன் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு நாலு பேர் இருக்காங்க, வயசானவங்கள்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க எடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ அதை துரைமுருகன்ட்ட, சார் வயசானவங்களாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே சார், திமுக இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்களேன்னா, அதுக்கு துரைமுருகன் ஏதாவது பதில் சொல்வாரா? அது ஏதாவது ஒரு திமுகவில் நீங்கள் வந்து உதயநிதி கொடுக்கணும் கொடுக்க வேண்டான்றதெல்லாம் ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் கொடுக்கறதுன்னு முடிவு எடுத்தார்னா அது அவங்க கட்சிக்காரங்க ஒத்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஸ்டாலினை ஒத்துட்டாங்க, ஸ்டாலினை ஒத்துன பிறகு அவர் வந்து 19, 21, 24 எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று கட்சியிலையும் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருக்கார், நிர்வாகத்திலையும் முதலமைச்சராக வந்திருக்கார். அவரை பற்றின விமர்சனம் இருந்தால் கூட இன்றைக்கு வரையும் அந்த முதல்வர் கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவர் யாரும் போட்டிக்கு இல்லைன்றது முக்கியமான விஷயம். இங்கே போட்டின்றது எதிர்கட்சி தலைவர்களுக்கான போட்டியாக இருக்கே தவிர முதல்வருக்கான போட்டியாக இன்னும் வரலை. ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு அசைக்க முடியாத இடத்துல முதல்வராக இருக்கார், அவர் இன்னும் சேலஞ்சு பண்ணுற அளவுக்கு இங்கே யாரும் தலைவர்கள் வரலைன்றது அடுத்த கட்டம். ஏன் எடப்பாடி இல்லைன்னு? இல்லை, எடப்பாடிலாம் வரலையே, அவர் எங்கே, அவர் முதல்வர் நிறுத்தின தேர்தலில் அவர் தோற்றார்ல. அவர் இப்போ கட்சி பலவீனமாகி இப்போ பிரிஞ்சுன்ன கிடக்கு, இன்னும் 26வது ஒன்றுபட்டு எப்போ வரும்னு தெரியாது நமக்கு. அதனால எதிர்கட்சி தலைவரே இல்லை, எதிர்கட்சிக்கு தான் போட்டின்னு ஒரு கருத்து வைக்க. எதிர்கட்சி தலைவர் அசம்பிளியில் தான் இருக்காரு, வெளியில எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. தவிர அந்த கட்சி பலமா இருக்குன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு இடமா நீங்க வாங்கியிருக்கணும்ல, உங்க கோட்டையான கோயம்புத்தூர்லயாவது ஒரு இடத்தையாவது வின் பண்ணி இருக்கணும்ல, எந்த இடத்துல நீங்க வின் பண்ணலையே, பாயிண்ட் அதுதான். நம்ம பிரச்சனை, நான் சொல்ல வர்றது என்னன்னா, சரியான போட்டி மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் யாரும் இங்கே இல்லை. அவர் நிர்வாகத்திலையும் நிரூபிச்சிட்டாரு, இதுலேயும் கட்சியிலையும் தலைவர் நிரூபிச்சிட்டார். ஆனால் விமர்சிக்கத்தக்க பல விஷயங்கள் திமுகலையும் இருக்கு. இப்போ உதயநிதிக்கு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் சந்திக்க வேண்டியது திமுகவும் ஸ்டாலின் தான் தவிர நமக்கு அதை பற்றி ஒன்றும் அக்கறை இல்லை. அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்களா, அந்த கட்சிக்காரங்க ஏற்றினாலும் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் விமர்சிக்க வேண்டியவங்க அது பாஜகவோ அதிமுகவோ விமர்சனம் செய்யதான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுகவுடைய கடமை. ஆக்சுவலாக அது உங்கள் பதில் சொல்கிறது அவங்க பார்த்துப்பாங்க. அதை அப்போது உதயநிதிக்கு கொடுக்கணுன்ற ஒரு குரல் எழுகின்ற போது நீங்கள் நடுவில் வந்து ஒரு கட்டையை போடுற மாதிரி ஒருத்தர் வந்து துரைமுருகனுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் அவரை கேட்குறாரு. இது அவங்க கட்சிக்குள்ளே ஓடி இருக்கிற ஒரு சீனியருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. இது அது கரெக்டுங்க, அதை டிசைட் பண்ண வேண்டியது அவர் தானேங்க. இல்லை அவங்க ஒரு கோரிக்கையாக தானே சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை சொல்ல வேண்டியது பிரேமலதாக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. இன்னொரு கட்சியோட விஷயத்த சொல்ல வேண்டியது பிரேமலதாவோட விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக உங்கள் கட்சியை சீரமைங்க, உங்கள் கட்சியை வளருங்க, நல்ல ஒரு எதிர்கட்சியாக வாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். திமுகவில் என்ன நடக்குது, திமுகவில் இவருக்கு துணை முதல்வர் கொடுங்க, இல்லை துரைமுருகனுக்கு கொடுத்தனா இன்னொருத்தர் கொடுக்கணும், இன்னொருத்தர் கொடுத்தா, இல்லை நாலு துறைமுருகன் நாலு பேரை போடுங்க, சில ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நாலு பேரை போட்டதாக கேள்விப்பட்டேன் நம்ம, இவர் ஜெகன்மோகன் அது மாதிரி நாலு பேரை போடுங்கன்னு கூட. அதெல்லாம் வந்து ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவுங்க, அதை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்றது மக்கள் செய்ய வேண்டிய முடிவு. இப்போ ஸ்டாலினுக்கே கொடுத்தாங்க, உதயநிதிக்கே கொடுத்தாங்க, அடுத்த எலெக்ஷனில் வந்து மக்களை அவர் சந்திக்க போகிறாரு வச்சுக்கோங்க, அவர் தான் அடுத்த திமுகவுடைய தலைவராக வருவார், அடுத்த தான் அவர் தான் முதல்வராக வருவார்னா மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. இவர் ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் தான் வருவார், இவர் ஓட்டு போடலாமா வேண்டாமான் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அவர் மக்கள் டிசைட் பண்ணால் அவர் முதல்வராக எலெக்ட் பண்ண போகிறாங்க, திமுக எலெக்ட் ஆக போது அவர் முதல்வராக வராது வராதெல்லாம் மக்கள் கையில் இருக்குது. அதை அது வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விமர்சனம் பண்ணக்கூடிய
கட்சிகள் விமர்சனம் பண்ணலாம், அதை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கிறது நமக்கு தெரியாது. கட்சி இது போய் ஏற்றுக்கிறான பாயிண்ட். நீங்கள் அந்த கட்சியில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடினு இருக்கும்போது நீங்கள் ஒரு கள்ளத்துக்கு ஏன் போடுறீங்க அந்த அந்த குளத்தில்? அது தேவையில்லாத ஒரு விஷயம். உங்கள் கட்சிக்கு உங்கள் கட்சி எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கா, எல்லாம் குழப்பம் இல்லாத இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் வந்து என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் பிரேமலதா அவர்கள் வந்து இந்த முதல்வர் உடல்நிலையை பற்றி, துணை முதல்வர், உங்கள் கட்சியை பாருங்கள், உண்மையான எதிர்கட்சியாக உங்கள் செயல்பாடுகளை வகுத்து கொள்ளுங்க, அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமே தவிர, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை பேசி இந்த ஹெட்லைன்ஸ் கிராபிங்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ஹெட்லைன்ஸ், இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும், ஒரு செய்தியில் செய்தித்தாளில் அல்லது சேனலில் வந்து பிரேக்கிங்காக வரணும்ன்ட்டு. அன்றைக்கி ஏதாவது பிரேக்கிங்காக வர முடியுமா? அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹெட்லைன்ஸை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஹெட்லைன்ஸை பிடிக்கிறதுக்கான விஷயங்கள் வராது ஆக்சுவலாக. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வியூகம் அமைக்க பிரசாந்த் கிஷோரை வந்து அணுகியிருக்கிறதா ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்ற ஒரு இது முதல் கேள்வி. அப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அணுகினால் அவர் வந்து செய்வார், ஏன்னா ஒரு தீவிர அரசியலில், பீகாரில் தீவிர அரசியலில் இறங்கியிருக்காரு, பெரிய ஆலோசனைகள்லாம் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. ஒரு பக்கம் விஜய் கூட அணுகினார், அவருக்குமே கூட அவர் வந்து ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இருக்குது. முதலில் இது உண்மைதானா அந்த செய்தின்றது? இல்லை, இந்த செய்தி இன்றைக்கி வந்திருக்கு ஆக்சுவலாக. பிரசாந்த் கிஷோர் அவங்க ஆடியிருக்காங்கன்ட்டு. பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இதுக்கு முன்னாடி பல கட்சிகளுக்கு பண்ணிருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து எல்லாருக்கும், திமுகலேருந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. வெற்றியாகவும் சில போது வெற்றியும் அடைஞ்சிருக்காரு, சில போது தோல்வியும் சந்திச்சிருக்காரு. ஒரேடியாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இங்கே வந்து பிரச்சனை என்னென்னா வந்து ஸ்ட்ராட்டஜி, யுக்திகள் முக்கியம் இல்லை. இங்கே வந்து மாவுக்கேற்ற பணியாரன்ற மாதிரி உங்கள் வந்து சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா முதல்ல? கட்சியை ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெற்றிக்கு அனுபவம் வகுக்க முடியும். ஸோ வந்து இருக்கிறத வந்து கட்சி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு எனக்கு இங்கே தான் ஒரே ஒரு கேள்வி வருது, கட்சி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் இல்லாததான? சசிகலா தினகரன் இல்லாத, சரி தினகரன் இல்லை சார், தினகரன் பார்லிமெண்ட் தேர்தல், சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு இடம் கூட வாங்காத. தினகரன் பிரிஞ்சிட்டாரு சார், அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. பிரிஞ்சிட்டா கூட அவரெல்லாம் சேரணுன்றதான் பாயிண்ட். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட வழியில் வந்தவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஏடிஎம்கேல, அப்படி தான் ஏடிஎம்கே தொடர்கள் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏன் வலிமை இழந்திருக்கீங்கன்னா, போன பார்லிமெண்ட் தேர்தலில் 7 இடத்துல டெபாசிட் இழந்தீங்கன்றது உண்மை. சவுத்தில் 1.5 கோடி ஓட்டு வாங்க இருக்கிற இடத்துல வெறும் 12 லட்சம் ஓட்டு தான் வாங்கினுங்கிறது உண்மை. டெல்டாவில் 1 கோடி ஓட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்கின ஓட்டு 13 லட்சம்ன்றது உண்மை. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் தோத்தீங்கிறது உண்மை. இந்த மத்தியில் மட்டும் வடக்கு மண்டலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பாமக ஆதரவாளர்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, 10.5 கொடுத்ததுனால, அதுதான் விஷயம். மொத்தத்தில் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் 75 வாங்கினது, பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க, கோயம்புத்தூரில் 10-10 வாங்கினீங்க, சேலத்தில் வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்ததுனால அங்கே 9 வாங்கினீங்க, கொங்கு மண்டலத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 45 இடங்கள் உங்கள் கூட்டணி வாங்கிச்சு ஆக்சுவலாக. மற்ற இடத்துலலாம் நீங்கள் 30 தான் வாங்கினீங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஆக்சுவலாக. அது பார்லிமெண்ட் தேர்தலையும் பிரதிபலிச்சு. அதனால தான் நீங்கள் வந்து வலிமை எழுந்திருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி சூழலில் கட்சி இருக்கும்பொழுது பிரசாந்த் கிஷோர் வந்து எவ்வளவு தான் நீங்கள் காத்தடிச்சு அதை வந்து ஏற்ற முடியும் ஆக்சுவலாக? வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டியை நீங்கள் மேலே கொண்டு போக முடியும். அப்போது பிரசாந்த் கிஷோர் வந்து வியூகம் எப்படி இருக்கணும்? முதல்ல நீங்கள் உங்கள் கட்சியை ஒன்றுபடுத்துங்க, அப்புறம் தான் நம்ம வியூகம் வைக்க முடியும். ரெண்டு விதமாக இருக்க முடியும். ஒன்று, கட்சியை வலிமைப்படுத்திட்டு 2026 சந்திக்கிறது ஒரு விஷயம், அது ஒன்று. இன்னொன்று வந்து கட்சியை வலிமைப்படுத்திட்டு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாமல் ஒரு கூட்டணி அமைக்கணும். 2-3 விதமாக கூட்டணி பிரிஞ்சு வச்சுக்கோங்க. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இப்போ விஜய் ஒரு கூட்டணி. ஆமாம், இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக காங்கிரஸோட மேலிடம் கூட அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. செல்வப்பெருந்தகை பேசுகிறதா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறாரோ, பல விஷயங்கள் நடக்குது. இப்போது திருமாவளன் கூட அந்த கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது பிரசாந்த் கிஷோரை வந்து 2021 திமுக நாடி ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படின் போது, அதே பிரசாந்த் கிஷோரை வச்சு அதிமுகவில் வெற்றி பெற முடியாது, ஒரு கூட்டணியில் எங்கே ஒரு குழப்பம் இருக்குது ஒரு, ஆனால் ஏன் வலுவாக இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த காரணம் புரியலை. ஏன்னா 2021 ஒரு 70 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 70 தொகுதிகள் எப்படி ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்றேன், கூட்டணி இருந்ததுனால தான் ஜெயிச்சாங்க. இப்போ கூட்டணி பிரிஞ்ச உடனே என்னாச்சு? பார்லிமெண்ட் தேர்தலில் ஒன்றும் இல்லாத போனாங்க இல்லையா? கூட்டணி அவரால் வலுப்படுத்திட முடியும் இல்லையா 2026? இல்லை இல்லை, கூட்டணியை மட்டும் வலுப்படுத்தினா போகாது, கட்சி ஒன்றா இருக்கணும். 21 தேர்தலில் கட்சி ஒன்றா இருந்தது இல்லையா? இப்போ ஓபிஎஸ்லாம் பிரியல இல்லையா? கட்சி ஒன்றா வரணும். அப்போ தினகரன் பிரிஞ்சாருன்றது வேற விஷயம். எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில் இணைஞ்சாதான் வந்து கட்சி பலம் பெறும் ஆக்சுவலாக. அவங்க கட்சி ஒன்றாகணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை பிரியாத அளவுக்கு கூட்டணி அமையணும். இந்த ரெண்டு விஷயத்தில் பிரசாந்த் கிஷோருடைய
ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு பண்ண போறாருன்றதே ஒரு இதுவா இருக்கு. அவர் பண்றாருன்னே வச்சுக்கலாமே, எங்கெங்க பலவீனமா இருக்கு கட்சின்னு அவர் கண்டுபிடிப்பாரு, அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் கண்டுபிடிப்பாரு. அந்த பலவீனமா இருக்கிற இடத்துல எப்படி நம்ம சரி பண்ணணும்ன்றதே அவர் தான் சொல்லி ஆனும். அப்போ வந்து எந்த இடத்துல கட்சி பலவீனமா இருக்கு, ஏன் நான் ஓபிஎஸ்க்கு பின்னாடி ரெட்டையில போச்சு, ஏன் திரையலுக்கு பின்னாடி ரெட்டையில போச்சு, அதெல்லாம் ஒரு ஆராயணும்ல. கோயம்புத்தூர்லயும் அண்ணாமலைக்கு பின்னாடி ரெட்டையில போச்சு, கோட்டைன்னு சொன்னாங்களே, அப்ப எந்த இடத்துல நம்ம பலவீனமா இருக்கும், எந்த மாதிரி கூட்டணி அமையணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதிமுகவை ஒன்றுபடுத்தணும், அதிமுக அமைக்கிற கூட்டணி வந்து திமுக ஓட்டுகளை சிதறாத வண்ணம் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கூட்டணி இருக்கணும். இது ரெண்டு விஷயத்தை வந்து பிரசாந்த் கிஷோர் பண்ணாங்கன்னா திமுக அணிக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கலாம். அப்போ திமுக அணியை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, திமுக அணியில் பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. உண்மை, இப்போ வந்து காங்கிரஸில் பல குரல்கள்லாம் எழும்புறதை பார்க்குறோம். நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம வந்து பொது பிரச்சனைகள்லாம் பேசாததற்கூடாது, பேசணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கூட்டணி தர்மன்றது எலெக்ஷனோட போச்சுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, மேலே வந்து மோடி இருக்கிற வரையும் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களை இணைக்கிறதுன்றது மோடியோட எதிர்ப்பு தான் இணைக்குது இவங்களை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற கூடாது என்கிற பாசிசத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான் இவங்களை இணைக்குது. அதனால் ஆஸ் லாங் அஸ் மோடி அங்கே இருக்கிற வரையும் இந்த கூட்டணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது வெற்றி கூட்டணியாக ஆயிடுச்சு. 19 21 24 வரையும் இது வெற்றிகளை சந்திக்கிற ஒரு கூட்டணி ஆகிடுது. இது அனாவசியமாக பிரேக் பண்ணுறதுக்கு எந்த கட்சிக்காரங்களும் விரும்புறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது, அதிமுக என்கிற கட்சி பாஜகவோட எப்போ சேரும் சேராதுன்னு யாருக்கும் தெரியாது. அது திருமாவளவனுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து அதிமுகவை பற்றின ஒரு சந்தேகத்தை எப்பவும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். இல்லை சார், அவர் வந்து சூடை ஏற்றி சத்தியம் மட்டும்தான் பண்ணலை எடப்பாடி அவர்கள், ஆனால் மற்ற எல்லாம் பண்ணிட்டார். ஆனாலும் ஒரு நம்பிக்கை வராதுக்கான காரணம் எல்லாம் பண்ணலாம் சார். ஆனால் வந்து மோடியை பற்றியோ மத்திய அரசை பற்றியோ கடுமையான காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாங்களா? இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்றதை வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரே தவிர, திமுக கவர்மெண்ட் தான் சரியாக போராடி வாங்கலான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தான் சொல்கிறாரே தவிர, ஒரு கூட்டாட்சியில் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு என்னென்ன செய்யணும், நம்மக்கிட்ட இந்த வரி வாகனங்களை திருப்பி மாநிலத்துக்கு என்ன செய்யணும், அந்த கண்டிக்கிற கடுமையாக கண்டிக்கிற போக்கு அவர்கிட்ட இல்லை. இப்போ நீட் எக்ஸாம்லேயே இந்த நீட் எக்ஸாமை மறுபடியும் வைக்கணும், நீட் எக்ஸாமில் பல முறையீடுகள் நடந்திருக்குன்னு ஏதாவது ஸ்ட்ராங்காக கண்டிக்கிறாங்களா? கண்டிக்க மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கண்டிங்க, நீங்களே டபுள் ஆக்ஷன் போடாதீங்க. நீங்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்காரு, டெல்லியில் நாயுடு வகுத்து உண்ணாவிரதம் இருக்காரு, உண்ணாவிரதமும் போராட்டமும் நடத்துகிறாரு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் தம்பித்துறை. அப்போ என்ன சிக்னல் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க? என்ன சிக்னல், என்ன குழப்பத்தில் இருக்கீங்க, படு குழப்பத்தில் இருக்கீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி பாஜக கூட்டணியில் இல்லை இப்போது. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு இது விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அவரோட போராட்டத்துக்கு. அப்போ நீங்கள் என்ன கன்வே பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னு தெரியல. தம்பித்துறை தனியாக பல முடிவுகள் எடுத்து அங்கே இருக்காரா தெரியாது. இங்கே அதிமுகவில் வந்து பாஜக வைத்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் வரலைன்றதான் உண்மை, விமர்சனங்கள் வரலைன்றதான் உண்மை. அங்கே டெல்லியில் வந்து வேற ஒரு மாதிரி வேஷமும் தமிழ்நாட்டில் வேற ஒரு மாதிரி வேஷமும் நீங்கள் போட முடியாது. ஆக்சுவலாக எடுத்தால் நீங்கள் பாஜக வைத்து ஸ்ட்ராங்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அது இல்லாத போது விடுதலை சிறுத்தைகளோ இல்லை இவங்களோ வந்து காங்கிரஸோ உங்கள் பக்கமே தலை வச்சே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க ஏதாவது எட்டி பார்த்தாங்களா? எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்து இதை வந்து இந்த கூட்டணியை வந்து அருமையாக கட்டமைச்சு 3 தேர்தல் கடந்துட்டார். ஆக்சுவலாக இப்போ வரப்போகிற தேர்தலையும் அவர் கடந்திருப்பார். ஸ்டாலினுக்கு வந்து மத்தியில் இருக்கிற காங்கிரஸுக்கு ஸ்டாலினோட தயவு தேவை, 22 எம்பிக்களை வச்சுருக்காரு. அதே மாதிரி தேவை, அதே மாதிரி இங்கே வந்து வெற்றி பெறணும்னா வந்து திமுகவுடைய தயவு தேவை. அது ரெண்டுமே காங்கிரஸ் ஹைகமாண்ட் உணர்ந்திருக்காங்க, அது அவங்களும் உணர்ந்திருக்காங்க. நடுவில் வர சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குமே தவிர இவர்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ்னு இருக்கிறாமே எனக்கு தெரியல. ஒருவேளை 29 நோக்கி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் வரலாமே தவிர, மற்றபடி வந்து 26 எலெக்ஷன்ஸ் கூட கிளியராக வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸில் கூட இதே மாதிரியான கூட்டணி தான் கண்டினியூ ஆகுன்றது என்னுடைய கணக்கு. அதே சமயம் பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னுடைய அதிமுகவை பலப்படுத்துவதற்கான ஒரு ஐடியாக்களை கொடுக்குறதும் அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை 26 பிரிக்காத ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஐடியாவும் கொடுத்தாது தான் அதிமுக வெற்றி பெறுமே தவிர, மற்றபடி இந்த கூட்டணியை இந்த திமுக கூட்டணியை வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு ஆன்டி இன்குமென்சிலாம் இருக்கலாம் திமுகவுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது அப்போவுமே இன்னும் வெற்றிக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக பெற்றிருக்கு. காரணம் கூட்டணியோட பலம் தான் இருக்குது. அது செய்திருக்கிற ஒரு சாதனைகள், பெண்கள் ஓட்டு நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் போகிற போக்கில் இன்னும் தேர்தல் நெருங்கிறதுக்கு இன்னும் அதிகமான பெண்களுக்கு உரிமை தேவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் பல ஸ்கீம்ஸ், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற பல எல்லாமே இளைஞர்கள் பெண்களை நோக்கி வைக்கிற ஒரு திட்டமாக இருக்குது. அதனால் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி எதிர்ப்பும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி வந்து மக்கள் வந்து பெண்கள் ஓட்டு போடுற வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால தான் சொல்கிறேன், இந்த திமுக கூட்டணி அதில் பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது.
காங்கிரஸோ பாஜக விடுதலை சிறுத்தைகளோ பல வருத்தங்கள் இருந்தால் கூட இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்றது என்னுடைய கருத்து. அதிமுக வந்து அவர்கள் ஒன்றுபடாவிடில் நிச்சயமாக வந்து சரியான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்க முடியாது. அதே பாஜகவோ அதிமுகவோ தேமுதிகவோ பாமகவோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா பண்ணலாம். அது பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரியான வியூகம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஒரு பக்கம் திமுக ஒருங்கிணைப்பு குழு, இன்னொரு பக்கம் அதிமுக தேர்தலுக்கு தயாராகிறது போல் வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து அணுகிறாங்க. இப்போவே 2026க்கான அடித்தளம் போட ஆரம்பிச்சாச்சா தமிழ்நாடு? திமுக போட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக இந்த அவசரம் திடீர்னு ஒரு 2026 அவங்க அது முக்கியமான அவசரம் வந்து உதயநிதிக்காக தான் அந்த அவசரம். உதயநிதி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு கமிட்டி போட்டாங்க, அதுலேயும் அவர் இருந்தார். இது அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இந்த அசம்பிளி எலெக்ஷன் 234 தொகுதியிலையும் அவர் வந்து அவரை வந்து இன்னும் கட்சிக்குள்ளே இன்னும் பரிச்சயப்படுத்துறாங்க. 234 தொகுதியில் எங்க திமுக பலவீனமா இருக்கு, எங்க பலமா இருக்கு, எந்த ஜாதி எங்க அதிகமா இருக்கு. சொன்ன அதே செய்தியில வந்து உதயநிதி சொன்னதாக வரக்கூடிய செய்தி, தனித்து கூட களம் காண்போம், கூட்டணி இல்லைனாலும் தனித்தும் களம் காண. எல்லாத்துக்கும் அவங்க தயாரா இருக்காங்க, எல்லாத்துக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. கூட்டணி இல்லாம கூட்டணி வந்து அவங்க மேக்சிமம் 99.99% கூட்டணியோட போவாங்க. ஆனால் அந்த 0.1 அரசியலில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க கிட்ட கேட்குறேன், கூட்டணி இல்லாமல் சாத்தியப்படுமா, வெற்றி சாத்தியப்படும்? கூட்டணி இல்லை, அதாவது கூட்டணி இல்லாமன்னா ஒன்றுமே இல்லாத, யாருமே சில பேர் போவானா சில பேர் வருவாங்க எப்படியோ இருக்கும், யாரோ ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வருவாங்களே. கூட்டணினா அதுதானே, நீ போன நாங்கள் நான் போனால் அவர் வர, அவர் போனால் இன்னொரு பாமக வந்தால் எப்படி வீசிக்கலாம். இப்போ இருக்கிற கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பட் ஆனால் இந்த கட்சி வந்து எதுக்கும் தயார்ன்ற அளவுக்கு ஏன் போகுதுன்னா, முதல்ல உதயநிதிக்கு வந்து கட்சிக்குள்ள இருக்கிற விஷயமோ இந்த 234 தொகுதிகளை பத்தின விஷயம்லாம் கூட்டணி பிரிஞ்சா கூட பிரியன் சார் விட மாட்டார் போல, பிரியக்கூடாது அப்படின்னு. பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருந்தா நம்ம உடனே சொல்லலாமே, அது இம்மிடியேட்டா 26 எலெக்ஷன் வரையும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது பிரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, ஆனால் அது அரசியலில் எதுவுமே நடக்கலாம்ன்றது நான் அது மறுக்கல. ஆனால் அது இப்போ வந்து வாய்ப்புகள் தெரியல, அதுக்கான வாய்ப்புகள் தெரியல. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து, இந்த திமுக கூட்டணி வந்து இதே மாதிரியான இருக்கிற சூழலில் உதயநிதி வந்தவர்கள் வந்து திமுகலையும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, உட்கட்சியில் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த கோயம்புத்தூர் திருநெல்வேலி அங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள், மேயர் தேர்தலில் காஞ்சிபுரம் இன்னும் பல மாநகராட்சிகளில் பல நகராட்சிகளெல்லாம் அடிமட்ட திமுகவில் பிரச்சனை இருக்குது. அது சட்டசபை தேர்தல் நெருங்கும்போது அது வெடிக்கக்கூடாது, அதெல்லாம் சரிப்படுத்தணும்ல, அதுக்காக அந்த கமிட்டியை 2 வருஷம் முன்னாடியே போட்டிருக்காங்க. அங்கே அவர் திமுகக்குள்ளேயும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. அங்கே வந்து தொண்டர்கள்லாம் முழுமுழுப்பெல்லாம் இருக்குது, வெறும் மாவட்ட செயலாளராக சம்பாதிக்கிறான், ஒன்றிய செயலாளராக சம்பாதிக்கிறான், பாடுபட்ட தொண்டனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ரேஷன் கடை வேலை கூட எங்களால் வாங்க முடியல, இல்லை ஒரு வீடு கட்டுன இடத்துல ஒரு வீடு கூட வாங்க முடியல. இன்னும் வருத்தப்படுற தொண்டர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது, சம்பாதிக்கிறவனே சம்பாதிச்சுட்டு இருக்கான், மந்திரிகள் இருக்கிற மாவட்டங்களில் மந்திரிகளுக்கு எதிராக ஒரு குழு இருக்குது, அவங்க எதிராக செயல்படுறாங்க. நேரு போன்றவர்கள் இருக்கிற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லால்குடி எம்எல்ஏ நான் செத்து போயிட்டேன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுறார் அவர், அவர் எந்த விழாக்கும் அவரை கூப்பிடுறதே கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மந்திரிகள் எங்கெங்கே மாவட்ட செயலாளராக இருக்காங்களோ அங்கெல்லாம் மந்திரிகளுக்கு எதிரான ஒரு குழு இருக்குது. இதெல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய வேலை அதிகாரத்தில் இருக்கிறதுனால தெரியாது. பட் இப்போ வந்து இதெல்லாம் வந்து சட்டசபை தேர்தல்ன்றது ஆட்சியை மாத்திர தேர்தல், அப்போ அதில் வந்து கிளியராக வந்து இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பார்லிமெண்ட் தேர்தல் அந்த மாதிரி தேர்தல் கிடையாது, அதனால் முன்னாடியே குழுவை போட்டாங்க. உதயநிதிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவர் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கட்சியை பற்றி ஒரு முழு கண்ட்ரோல் எடுக்கணும்ல 234 தொகுதியிலையும், அதுக்காக தான் முன்னாடியே போட்டு இந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து பிரசாந்த் கிஷோர் மூலமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தொகுதி வாரியாக கூப்பிட்டு எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தோத்தாங்கன்றது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது அவங்க கட்சி சார்பாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். எடப்பாடிக்கு தெரியும் ஏன் தோத்தாங்கன்றது. அது அதனால் வந்து இது சும்மா இதெல்லாம் காலம் கடத்துகிற வேலை. ஒரே விஷயம், அதிமுக உரிமை ஒன்றுபடுத்தணும், வலிமைப்படுத்தணும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கணும். அதுதான் அதிமுகவை வலிமைப்படுத்துகிற ஒரே வழியாக நான் பார்க்குறேன். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. ரெட்டலுக்கும் சார்பாக மிக்க நன்றி.